தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத 9 மாவட்டங்களில் செப்டம்பர் 15க்குள் தேர்தல் நடத்த வேண்டும். தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் நெல் மூட்டைகள் தேக்கம். மழை நீரில் நனைந்து வீணாவதால் விவசாயிகள் வேதனை. வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணை நீர்மட்டம் 67 அடியை கடந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மானிய விலையில் நெல் பசுந்தாள் உர விதைகள் விற்பனை. குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் சாகுபடி செய்யும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் துறை அறிவிப்பு. ஒரு மூட்டை 500 ரூபாய் வரை விற்பனையாகும் தனியார் சிமெண்ட். 360 ரூபாய்க்கு கிடைக்கும் டான்சம் சிமெண்ட் வாங்க மக்கள் ஆர்வம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 90 நாட்களுக்கு பிறகு 50,000 கீழ் குறைந்து 42,640 பதிவு. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்பது என காஷ்மீரின் குப்கர் கூட்டணி முடிவு செய்துள்ளது. அல்பா வகை கொரோனா வைரசுடன் ஒப்பிடும்போதும் டெல்டா பிளஸ் வகை 35 முதல் 60% பரவக்கூடிய தன்மை கொண்டது என கணிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகர் அபுதாபிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. $5.5 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி மருந்துகளை உலக நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாதவர்கள் அனைத்து பணியிடங்களிலும் வேலை செய்ய வாய்ப்பு இல்லை என்றும் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டலாம் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் கொரோனா தடுப்பூசியை போட மறுப்போருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் உள்ள ஒரு சிறைச்சாலையில் எலிகளின் தொல்லை அதிகரித்ததால் அங்கிருந்த 400 கைதிகளை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றியுள்ளனர். மெக்சிகோ நாட்டின் ஹக்ஸிட்லா நகருக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 5.0 பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாத 9 மாவட்டங்களில் செப்டம்பர் 15க்குள் தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மேலும் 6 மாத காலம் அவகாசம் அளிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதிய மாவட்டங்கள் உருவாக்கத்தால் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசியில் தேர்தல் நடத்த ஆணையிட்டுள்ளனர். புதிதாக பிரிக்கப்பட்ட வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான நாராயணபுரம், ஊத்துக்குழி உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயிரிட்ட நெல்மணிகளை ஊத்துக்குழி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்வது வழக்கம். 2 போக குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அறுவடை செய்யப்பட்ட சுமார் 4,000 மூட்டை அளவிலான நெல்மணிகள்
ஊத்துக்குடி கிராமத்தில் உள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கடந்த ஒரு மாதமாக குவித்து வைக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் திறந்த வழியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் அனைத்தும் நனைந்து வீணாகி வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் முறையாக பாதுகாத்து வைக்கும் வகையிலான பாதுகாப்பு வசதி இல்லாததால் இதுவரை சுமார் 400 மூட்டை அளவிலான நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதுடன் மீதமுள்ள நெல் நனைந்து வீணாகும் முன்பாக காலம் தாழ்த்தாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மதுரை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் விவேகானந்தனிடம் கேட்டபோது ஒரு சில நாட்களில் கொள்முதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் வைகை அணை நீர்மட்டம் 67 அடியை கடந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை 71 அடி உயரம் கொண்டது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 1800 கனஅடிக்கும் அதிகமான நீர் திறக்கப்பட்டு வருவதால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வைகை அணையின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. காலை நிலவரப்படி வைகை அணையின் நீர்மட்டம் 67.09 அடியாகவும் நீர் இருப்பு 5109 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. வைகை அணைக்கு வினாடிக்கு 1593 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ள நிலையில் அணையிலிருந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் வினாடிக்கு 969 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சை மாவட்டத்திற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 50% மானியத்தில் சான்று பெற்ற நெல் விதைகள், 100% மானியத்தில் பசுந்தாள் உர விதைகள், தக்கை பூண்டு போன்றவற்றை வேளாண் விரிவாக்க மையங்களில் வழங்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் தொடக்க வேளாண்மை வங்கிகள் மூலம் 1 ஏக்கருக்கு 2 மூட்டை யூரியா, 1 மூட்டை டிஏபி, 25 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்கள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். விவசாயிகள் அடங்கல் சான்றிதழ், ஆதார் அட்டை இவற்றுடன் உள்ளவன் செயலி மூலமாகவோ வேளாண் விரிவாக்க மையங்களிலும் அல்லது வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிமெண்ட் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் தற்போது தனியார் நிறுவனங்களின் சிமெண்ட் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. பிரபல தனியார் சிமெண்ட் பிராண்ட் 1 மூட்டை ரூபாய் 450 முதல் 500 வரை விற்பனையாவதால் வீடு உள்ளிட்ட கட்டுமான பணிகளை ஆரம்பித்துள்ள பொதுமக்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தினர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அரசு கூட்டுறவு நிறுவனமான டான்சம் நிறுவனத்தின் மூலம் சிமெண்ட் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அரசு சிமெண்ட் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் கொள்முதல் செய்து வீடு கட்டுவோருக்கு நியாயமான விலையில் 1 மூட்டை ரூபாய் 360 விற்பனை செய்யப்படுகிறது. தனியார் நிறுவனங்களின் சிமெண்ட் விலை உயர்வால் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் அரசு சிமெண்டிற்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. அரசு சிமெண்ட் விற்பனை அதிகரித்துள்ளதால் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் கூடுதலாக சிமெண்ட் மூட்டைகளை கொள்முதல் செய்து குடோன்களில் இருப்பு வைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டு வசதி சங்கத்தை அணுகி குறைந்த விலையில் தரமான சிமெண்ட் வாங்கி பயன்பெறுமாறு கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். எஸ்பிஐ ஏடிஎம்களில் நூதன முறையில் 48 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதில் ஈடுபட்டது வெள்ளி மாநில கும்பல் எனவும் சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். ராமாபுரம், விருகம்பாக்கம், தரமணி, வேளச்சேரி, வளசரவாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மிஷின்களில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக எஸ்பிஐ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி சென்னை போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகம் முழுவதும் 48 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது என்றும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் இதேபோன்று ஏடிஎம் கொள்ளை நடைபெற்று உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என்றும் தெரிவித்தார். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது வேறு மாநிலத்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவும் அவர் கூறினார். இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் உள்ள பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரங்களில் பணம் எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது.
கொரோனா மூன்றாவது அலையை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்ஸிஜன் உற்பத்தியை மத்திய மாநில அரசுகள் தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. ஆக்ஸிஜன் உற்பத்தி மருந்து தடுப்பூசி விநியோகம் குறித்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. மூன்றாவது அலை தாக்கும் அபாயம் இருப்பதாக கூறுவதற்கு எந்த அறிவியல் பூர்வ அடிப்படையும் இல்லை என்ற போதிலும் இரண்டாவது அலையை சமாளிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடர வேண்டும், ஆக்ஸிஜன் உற்பத்தியை தொடர வேண்டும், தடுப்பூசி விநியோகத்தை துரிதப்படுத்த வேண்டும், தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், மீண்டும் வைரஸ் பரவல் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒருசில இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நடிகர் விவேக், எழுத்தாளர் கி ரா உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை காலை கூடியவுடன் முதல் நிகழ்வாக மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. பாண்டுரங்கன், முகமது ஜான், பாப்பா சுந்தரம், முனைவர் அரங்கநாயகம், விஜயன், பி எஸ் ராஜி, ராஜேந்திரன், சகாதேவன், சுலோச்சனா, கே பி ராஜு, கி ராமச்சந்திரன், எம் அன்பழகன், ஜே பன்னீர்செல்வம் ஆகியோரின் மறைவுக்கு சபாநாயகர் அப்பாவு இரங்கல் குறிப்பு வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பிரபல திரைப்பட நடிகரும் சமூக ஆர்வலருமான விவேக், எழுத்தாளர் கி ராஜநாராயணன் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் சுதந்திர போராட்ட வீரர் துளசி ஐயா வாண்டையார், இந்திய அரசியல் நிர்ணய சட்ட உறுப்பினர் காளியண்ணன், அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் ஆகியோரின் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ரெண்டு நாளுக்குள்ளதான், அப்புறம் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவ்வளவுதான் கெட்டு போயிடும். ஒரு மாசம் கெடாம வச்சிருக்கோம், ஒரு மாசம் வச்சிருக்கோம். நம்ம அப்பா சாப்பிடுற விஷயத்துல இது பண்ணாலும் சுத்தமாதமா இருக்கும். மிஞ்சி படம் ஒரு ரெண்டு நாள் மூணு கெட்டுக்கா போகாம இருக்கணும்னா 45 நாள் இருக்கு. அந்த விஷயம் கேட்டான்னு தெரிய தெரிய சத்துக்குமா. ஐ ஹோப் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 10-15 டேஸ் ஒரு 10 நாள் வைக்கலாம், 10 நாள் வைக்கலாம், 2 வருஷத்துக்கு வைக்கலாம், 3 மாதம், 1 இயர் சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு வச்சா வச்சுக்கிறாங்க. 30 நாளைக்கு வச்சுருக்காங்க. ஐ திங்க் 1 டே நினைக்கிறேன். 1 மந்த் வைக்கலாம், அதுக்கு மேலே எப்படி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும், பாப்பா ஐஸில் வச்சா, வெளியே வச்சா எவ்வளோ தெரியாமல் இருக்கும். 6 மாதம் இல்லை 3 மாதம் நம்ம கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணல, ஒரு 1 வீக் வரைக்கும் பண்ணலாம், இல்லைனா அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஒரு 1 வீக். அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கும். 1 வீக் நினைக்கிறேன், இல்லை அது கூட அதிகம் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 100 நாளாச்சும் வச்சிருக்கலாம். மனுஷன் 35 டேஸ் வச்சிருக்கலாம்.
தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த நாச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருள்மணி மாலினி தம்பதியினருக்கு கடந்த 19ஆம் தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. மாலினி கழிவறை சென்ற சமயத்தில் குழந்தையிடம் உறவினர்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பச்சிளம் குழந்தையை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். குழந்தை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மாலினியும் அவருடைய குடும்பத்தினரும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறையில் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து தருமபுரி நகர காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஒருவர் குழந்தையை எடுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்ட போலீசார் குழந்தையை கடத்தியது இண்டூர் பகுதியைச் சேர்ந்த தஞ்சையா அவரது கணவர் ஜான்பாஷா என்பதை கண்டுபிடித்தனர். அவர்களிடமிருந்து குழந்தையை மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மேலும் குழந்தையை கடத்திய தம்பதியினரை நகர காவல் நிலையத்தில் வைத்து எஸ்பி கலைச்செல்வன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் குழந்தை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ள அருள்மணி மாலினி காவல்துறைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்படாத நிலையில் வேலையின்றி தவித்து வரும் மக்கள் வருமானத்திற்காக சென்னை நோக்கி புறப்பட தொடங்கியுள்ளனர். சென்னையில் தனியார் நிறுவனங்களும் பெரும்பாலான கடைகளும் செயல்பட தொடங்கிய நிலையில் ஊரடங்கு காரணமாக சொந்த ஊர் வந்தவர்கள் மீண்டும் வேலைக்கு செல்ல சென்னைக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தஞ்சையிலிருந்தும் 15க்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 20க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்களை இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சோழன் விரைவு ரயில், ஜனசதாப்தி, மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய சோழன் விரைவு ரயிலில் முன்பதிவு செய்வதற்காக பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே உள்ள தாரமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள சின்னப்பம்பட்டி கிராமத்தின் வழியாக சரப்பங்கா ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றில் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. இந்த நிலையில் சின்னப்பம்பட்டி கிராமத்தில் உள்ள ஏரி மற்றும் ஆற்றில் மணல் அள்ளுவதாக வெள்ளாளபுரம் கிராம நிர்வாக அலுவலர் இளவரசனுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர் அங்கு சென்றபோது வெள்ளாளபுரத்தைச் சேர்ந்த லோகநாதன், பழனிவேல் ஆகியோர் பொக்லைன் வாகனத்தை கொண்டு மணல் அள்ளிக் கொண்டிருந்தனர். இவரை பார்த்ததும் அவர்கள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டனர். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் தாரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்புடன் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் சென்ற ஆண்டைப் போல் இந்த ஆண்டும் கொரோனா தொற்று காரணமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக எளிமையாக பக்தர்கள் இன்றி ஆலயத்தின் உள்ளேயே நடைபெற்றது. காரைக்கால் அம்மையாருக்கும் பரமத்து செட்டியாருக்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி திருமணம் செய்து வைத்தனர். மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான திருக்கல்யாணம் மற்றும் அமுது படையல் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய புதுச்சேரி அனுமதி அளித்தது. அதன்படி மதியம் 12 மணி முதல் 5 மணி வரை சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் பொதுமக்கள் காரைக்கால் அம்மையாரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் JKJ காலனியில் வசித்து வரும் தனியார் பேருந்து ஓட்டுநர் சண்முகத்துக்கு தனலட்சுமி என்பவருடன் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தனலட்சுமி மீண்டும் கர்ப்பமடைந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி பல்லடம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. தனலட்சுமிக்கு உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் அன்றே மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சையில் இருந்தபோது தனது கணவர் சண்முகத்தை அழைத்த தனலட்சுமி தனது கணவருடன் மருத்துவமனையிலிருந்து துணிகள் நிரம்பிய கட்டை பையுடன் கிளம்பி பைக் மூலம் பல்லடம் வந்து சேர்ந்துள்ளனர். இதன் பின்னர் தனலட்சுமி மருத்துவமனையில் இல்லாததால் அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் உடனடியாக பல்லடம் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் இவர்களது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனக்கு அங்கு இருக்க பிடிக்காததால் வெளியே வந்துவிட்டதாக தனலட்சுமி தெரிவித்துள்ளார்.
பின்னர் குழந்தை குறித்து கேட்டபோதுதான் அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகியது. மருத்துவமனையிலிருந்து குழந்தையுடன் வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் என எண்ணி கட்டை பையில் வைத்து துணிகளுக்கு இடையே மறைத்து எடுத்து வந்ததாகவும், வீட்டிற்கு வந்து பார்த்தபோது குழந்தை இறந்து போனதும் தெரிய வந்ததாகவும், தங்களுக்கு உறவினர்கள் யாரும் இல்லாததால் கணவர் சண்முகம் காளிவேலம்பட்டி பிரிவு அருகே குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ந்து போன செவிலியர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து தனலட்சுமியை மீண்டும் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார். இதுகுறித்து பல்லடம் கிராம நிர்வாக அலுவலர் முத்துலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பல்லடம் வட்டாட்சியர் தேவராஜ் முன்னிலையில் கோவையிலிருந்து வந்த மருத்துவ குழுவினர் காளிவேலம்பட்டி பிரிவில் குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்தனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே குறிஞ்சி நகர் செட்டியப்பட்டி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் நலிவடைந்த விவசாயிகள் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மூலிகை செடிகளை வளர்த்து அதன் மூலம் லாபம் ஈட்ட வேளாண் துறை சார்பில் சிறு குறிஞ்சான் மூலிகை செடிகள் வழங்கப்பட்டு அதனை வளர்க்கும் முறைகள், சாகுபடிக்கு பின் விற்பனை செய்யும் வழிகாட்டுதல் கருத்தரங்கு உசிலம்பட்டி அருகே குறிஞ்சி நகரில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் முதற்கட்டமாக 200 சிறு குறிஞ்சான் மூலிகை செடிகளை உசிலம்பட்டி கோட்ட ஆட்சியர் ராஜ்குமார், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி மைய முதல்வர் பால்பாண்டி உள்ளிட்டோர் இணைந்து மலைவாழ் மக்கள் மற்றும் நலிவடைந்த மக்களுக்கு மூலிகை செடிகளை வழங்கி அதனை வளர்ப்பது குறித்து விளக்கம் அளித்தனர். பின்னர் 60 மலைவாழ் மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட நிவாரண தொகுப்புகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் சர்வதேச தினத்தை முன்னிட்டு 7 வயது சிறுமி ஒருவர் தொடர்ச்சியாக 75 யோகாசனங்கள் செய்து அசத்தினார். நேரு யுகேந்திரா மற்றும் சுவாமி விவேகானந்தா யோகா மற்றும் ஸ்கேட்டிங் கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய யோகா தினம் நிகழ்ச்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிறுமி ரவீனா 75 யோகாசனங்களை செய்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டார். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆலோசகர் நசீர் அகமது தலைமையில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே KRB அணையிலிருந்து ஜூன் மாதத்திற்கான முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும், தற்போது தண்ணீர் திறந்தால் பூச்சி தாக்குதல் இருக்காது, உரம் அதிகம் தேவைப்படாது, நல்ல மகசூல் கிடைக்கும் என்றும், இதனால் அரசு இம்மாத இறுதிக்குள் KRB அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையின் பணியாளர் பணிகளை முடித்துவிட்டு கடையை பூட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார். அடுத்த நாள் காலை வழக்கம்போல் கிருஷ்ணமூர்த்தி கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபோது கடை ஷட்டர் உடைக்கப்பட்டு மதுபானங்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் கடையை நேரில் வந்து ஆய்வு செய்ததில் சுமார் 50 மதுபான பெட்டிகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 3,83,000 ரூபாய் என தெரிய வருகின்றது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் வசிக்கும் முகாமில் நடமாடும் மருத்துவக் குழுவினர் மூலம் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. இதன்படி சிறுமுகை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் இயங்கும் நடமாடும் மருத்துவக் குழுவினர் வேடர் காலனியில் உள்ள முகாமிற்கு சென்று முதற்கட்டமாக 18 வயதிற்கு மேல் உள்ள 250 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியினை செலுத்தினர். விடுபட்டவர்களுக்கு அடுத்த வாரம் தடுப்பூசி செலுத்தப்படும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறு குறு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் டாஃபே டிராக்டர் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை இணைந்து தமிழகம் முழுவதும் 2 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாய நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இலவச கோடை உழவு பணியை கடந்த 1 மாதமாக செய்து வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே பிசிண்டி கிராமத்தில் விவசாய நிலத்தை டிராக்டர்கள் மூலம் டாஃபே நிறுவனம் சார்பாக விவசாயிக்கு இலவச உழவு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த பணியை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி,
டிராக்டரில் அமர்ந்தவாறு உழவு செய்யும் பணியை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து விவசாய பணிகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ளது சின்னாரக்கவுண்டன் வலசு. இங்குள்ள அருள்மிகு கருவண்ணராயர் பொம்மியம்மன் திருக்கோவிலில் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்ற நபர்கள் கோவில் கருவறை கதவை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கம் போல கோவிலை காலையில் திறக்க வந்த பூசாரி சின்னு மற்றும் ஊர் பொதுமக்கள் கோவில் கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். மேலும் கோவிலில் உயர் மதிப்புள்ள பொருளோ பணமோ நகையோ எதுவும் வைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இதன் காரணமாக திருட வந்த கொள்ளையர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியான பள்ளிவாசல் மேல்நிலைப் பள்ளியில் 1200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியின் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றும் ஹபீப் என்பவர் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். பள்ளியில் படிக்கும் மாணவியின் செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்டு அவரது வீட்டில் பெற்றோர் இல்லாத சமயத்தில் பேசி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு வருமாறு தெரிவிப்பதோடு அப்படி வர மறுத்தால் மதிப்பெண் குறைவாக போட்டு தேர்ச்சி அடைய விடாமல் செய்துவிடுவேன் என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் மாணவி ஒருவருடன் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதுகுளத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராகவேந்திரர் ரவி விசாரணை நடத்தி ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தார். திருச்சி எடமலைப்பட்டிப்புதூர் பகுதியில் சரக்கு கொண்டு வந்த கனரக லாரியானது அப்பகுதி பாலத்தின் சர்வீஸ் சாலை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் திடீரென பற்றி எரிந்தன. அப்போது தீ வேகமாக எரிந்து பரவியது. அந்த தீ அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கனரக லாரியின் மீதும் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரியில் இன்ஜின் மற்றும் முகப்பு பகுதிகள் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்து குறித்து எடமலைப்பட்டி புதூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதி திமுக பிரமுகர் துரைசாமி என்பவர் அந்த கூட்டுறவு கடன் சங்க நிர்வாகத்தில் தலையிட்டு அங்கு பணிபுரிந்து வரும் துர்காதேவி வரும் மாதம் முதல் பணிக்கு வரக்கூடாது எனவும் அவர் துர்காதேவியை பெண் என்று பாராமல் தகாத வார்த்தைகளால் திட்டி அராஜக செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல் அலுவலரிடத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். பசங்களோட எஜுகேஷன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீட்டை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பசங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா இப்போதைக்கு நிலைமைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீட் தேர்வு பாதகம் தான், பிள்ளைங்க பூரா பாவம் சாகுதுகளில் தேவையில்லாது எடுத்துட்டா நல்லது. அது இந்த வருஷமே எடுத்தால் ரொம்ப நல்லது. 12 படிக்கும் மாணவன், எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட்டு கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா நீட் இல்லாமல் உள்ளக்க போகிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதே மாதிரி ஜேஇ பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட்டு கண்டிப்பாக நடக்கணும். இதுதான் என்னோடய இது. வணக்கம், நானும் இப்போ 12 வகுப்பு தான் படித்து வந்துட்டுருக்கேன். இப்போது திடீர்னு வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே தான் நம்மளோட தகுதி என்னங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒன்று வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம நீட்டு ஜெயிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மளோட தனித்துவத்தில் நம்ம போகணுமே தவிர அடுத்தவங்களோட மூலக்காரமாக போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் நம்மளும் ஒரு யூனிக்காக இருக்கணும்னா நம்ம ஜெயி மெயின் அட் நீட்டுங்கிறது அவசியமே தான். அப்போது இது வந்து சாதகமே அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இதுவரைக்கும் இருந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா நீட் மாதிரியான தேர்வுகள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா 12th மார்க் நம்ம பேசிஸில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு 12th எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டருக்கு என்ன தகுதி, என்ன தகுதியின் அடிப்படையில் நம்ம டாக்டராக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பேசிஸில் எடுக்க போகிறாங்க, இல்லை சரி நீட் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
அது வந்து சாதகமா பாதகமாங்கிறத சொல்றதை விட வந்து அரசு தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஒரு நல்ல மருத்துவர் எப்படி வரப்போறாருங்கிறது, என்ன பேசிஸ்ல எடுத்தா நல்ல மருத்துவர்கள் உருவாங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும். இல்ல நீட்டர் எழுத்தாகணும்னா அவங்கவுங்க தாய்மொழி எழுத சொல்லுங்க, இங்கிலீஷ் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காங்க, அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவனை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறாரு. நான் வந்து எஸ்எல்சி தமிழ் மீடியத்தில் படித்தேன், பியூசி இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப சிரமப்படுத்தாமல் படித்தேன். அதனால நம்ம மற்றவளுக்கு வரக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் நீட் தேர்வு அவாய்ட் பண்ணிடுச்சுங்க, வேணான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். வேறு வழியில் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக கவர்மெண்ட் வந்து பிடிவாதமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 50% ப்ரையாரிட்டி கொடுத்துரும், 50% கொடுத்துருங்க அவங்களுக்கு பேட்டுக்கு. மிச்சம் 50% பிற்படுத்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்டது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ராமநாதபுரத்திற்கு நுங்குவரத்து அதிகரிப்பால் ஒரு நுங்கு 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கிராம பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் ஜூலை வரை நுங்கு சீசன் ஆகும். இந்த ஆண்டு கோடையில் நன்கு மழை பெய்துள்ளதால் பனைமரங்களில் நுங்கு காய்ப்பு அதிகரித்துள்ளது. பனைக்குளம், அழகன்குளம் மற்றும் கீழக்கரை, ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் பனை நுங்கு வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளது. கடந்த மாதம் ஒரு நுங்கு ₹6 முதல் ₹8 வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது விலை குறைந்து ஒரு நுங்கு ₹5க்கு விற்கப்படுகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் நுங்குகளை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய ஒபலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈச்சங்காடு மேட்டில் தனியார் இரும்பு உருக்கு ஆலைக்கு நாள்தோறும் 20 டிராக்டர்கள் மூலம் சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி சிலர் விற்பனை செய்வதாகவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் நாகராஜா கண்டிகை கிராம மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்துள்ளனர். அதனால் பகல் நேரத்தில் தண்ணீர் கடத்துவதை தவிர்த்து இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக தண்ணீர் கடத்தி வந்தனர். நள்ளிரவில் தொழிற்சாலையின் நுழைவு வாயிலில் மறைந்திருந்த 20க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் தண்ணீர் கடத்தி வந்த 10 டிராக்டர்களை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். பின்னர் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சமரசம் செய்து டிராக்டர்களை திருப்பி அனுப்பியதால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். ஆனால் தண்ணீர் விற்பனை கும்பல் மீண்டும் டிராக்டர்களுடன் தொழிற்சாலைக்குள் நுழைந்ததால் கிராம மக்கள் தொழிற்சாலை நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையைச் சேர்ந்த இளம் காதல் ஜோடி ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் ஜோதிலட்சுமி இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து நண்பர்கள் உதவியுடன் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் இருவரின் பெற்றோரையும் அழைத்து சமரசம் பேசி திருமணம் செய்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 4 வயது சிறுமிக்கு கல்லீரலிலிருந்து கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள சமயபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளான தம்பிராஜா மீனா தம்பதியினர் மகளான தனிஸ்ரீக்கு பல மாதங்களாக கடும் வயிற்று வலி மற்றும் தொடர் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். சிறுமியின் உடலை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது கல்லீரலில் கட்டி உருவாகியிருப்பதும் அதனை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அப்புறப்படுத்தாவிட்டால் அது புற்றுநோய் கட்டியாக மாற வாய்ப்பு இருப்பதும் தெரியவந்தது. இந்த சிகிச்சை செய்ய தனியார் மருத்துவமனையில் 5 லட்சம் ரூபாய் ஆகும் என்பதால் தனிஸ்ரீயை பெற்றோர் செய்வதறியாது மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தையின் உயிரை காப்பாற்றும் பொருட்டு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கண்ணன், மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் விஜயகிரின் உதவியை நாடினார். பின்னர் குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கு அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர் கொண்ட குழு உடனடியாக அமைக்கப்பட்டு தனிஸ்ரீக்கு சிக்கலான அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனையில் துவக்கப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த சவாலான அறுவை சிகிச்சையின் முடிவில் சிறுமியின் கல்லீரலில் இருந்த கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. இதன் பின்னர் கொடுக்கப்பட்ட தொடர் மருத்துவ கண்காணிப்பில் சிறுமி தற்போது பூரண நலத்துடன் உள்ளதாக மருத்துவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தமிழகத்திலேயே முதல் முறையாக தாலுகா அளவிலான ஒரு அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டதில்லை என்பதால் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளது.
குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் யானை ஒன்று முகாமிட்டு வாகன ஓட்டிகளிடம் அட்டகாசம் செய்து வருகிறது. கேஎன்ஆர் நகர் அருகே உள்ள மலைப்பாதையில் ஒற்றை காட்டு யானை சாலையின் நடுவே வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தது. இதனால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அரை மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. தற்போது பலாப்பழ சீசன் என்பதால் காட்டு யானைகள் அவ்வப்போது குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் அடிக்கடி வந்து செல்வது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் நம்புத்தாளையைச் சேர்ந்த கார்மேகம், காசிலிங்கம், ராமநாதன், மற்றொரு நபர் காசிலிங்கம் ஆகிய நான்கு மீனவர்கள் ஓமன் நாட்டில் மீன்பிடி ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக வேலை பார்த்து வந்தனர். 2019 ஆண்டு ஓமன் நாட்டு கடல் பகுதியான நசிரா தீவு பகுதியில் அப்போது வீசிய கீகா புயலில் சிக்கி படகு கவிழ்ந்து மாயமாகினர். அந்நாட்டு கடற்படை கார்மேகம் மற்றும் காசிலிங்கம் ஆகிய இருவரது உடல்கள் மட்டும் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டு நம்புத்தாளை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் மற்ற இரு மீனவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நான்கு மீனவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடுகளை ஓமன் நாட்டு அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகள் புயலில் சிக்கி உயிரிழந்த மீனவர்களுக்கு வழங்கும் இழப்பீட்டுத் தொகை மற்றும் நிவாரண உதவிகளை பெற்றுத்தர வேண்டும் என உயிரிழந்த மீனவர்களின் மனைவிகள் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். நத்தம் அருகே காதலியை பார்க்க சென்ற காதலன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுப்பட்டி கைபைபுரத்தைச் சேர்ந்தவர் பாரதிராஜா. இவர் சிறுமலையில் உள்ள தனியார் தோட்டத்தில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இவர் மூங்கில்பட்டி முல்லை நகரைச் சேர்ந்த பரமேஸ்வரியை கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இச்செய்தி பெண் வீட்டாருக்கு தெரிய வந்ததை அடுத்து பரமேஸ்வரியை அவரது பெற்றோர்கள் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை அறிந்த காதலன் பாரதிராஜா இருசக்கர வாகனத்தில் நண்பர்களுடன் அங்கு சென்று பரமேஸ்வரியை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் அண்ணன் மலைச்சாமி அருகிலிருந்த கல்லை எடுத்து பாரதிராஜாவை தாக்கியுள்ளார். இதில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த நத்தம் போலீசார் பெண்ணின் காதலியின் பெற்றோர், அண்ணன் மற்றும் உறவினரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை கூரை நாடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜெயக்குமார் மகன் சாய்சரண் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவனது ஒரு சிறுநீரகம் செயல்பாடு குறைவு ஏற்பட்டதில் சிரமப்பட்டு வந்த சிறுவனை தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சோதித்து ஆரம்ப கட்டத்தில் ₹1,00,000 செலவு செய்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும், அது பலனளிக்கவில்லை என்றால் ₹5,00,000 செலவு செய்து ஒரு சிறுநீரகத்தை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த அன்பு அறக்கட்டளை நடத்தி வரும் நபர்கள் இதை அறிந்து ₹25,000 காசோலையை சிறுவனின் பெற்றோரிடம் அவசர உதவியாக வழங்கி ஆறுதல் கூறினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 வயது குழந்தை உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ராம்ராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான அறிக்கை தேசிய குழந்தைகள் ஆணையத்திற்கு விரைவில் அனுப்பப்பட உள்ளது. தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் பரவல் குறையாததால் பொது முடக்கம் அமலில் உள்ளது. ஆனால் பொது முடக்க விதிமுறைகளை மீறி ஏராளமானோர் சாலையில் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனை நடத்தினர். அத்தியாவசிய தேவைகளுக்காக வருவோர் தவிர்த்து அவசியமின்றி சுற்றித் திரிந்தவர்களின் இருசக்கர வாகனங்களை பரமத்திவேலூர் போலீசார் பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் அலுவலகம் உள்ள பகுதியில் அதிகமாக குரங்குகள் உள்ளன. அந்த குரங்குகள் அங்குள்ள மரக்கிளைகளில் தாவி விளையாடும். இந்நிலையில் பள்ளி கட்டடத்திலிருந்து கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு தாவிய ஒரு குரங்கு தவறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துவிட்டது. இறந்து போன அந்த குரங்கின் உடலை மாலை மரியாதையுடன் மஞ்சள் தண்ணீர் மற்றும் பால் தெளித்து மரியாதையுடன் வருவாய்த்துறையினர் அடக்கம் செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிறு குறு வியாபாரிகள் சங்க தலைவர் அருண்குமார் என்பவர் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயச்சந்திரன் லஞ்சம் பெற்றுக் கொண்டும் ஆரணியில் உள்ள கடைகளை மூடி சீல் வைப்பதாக ஆன்லைனில் பொய்யான தகவலை தெரிவித்து வந்தார். இதைத் தொடர்ந்து அரசு ஊழியர் ஜெயச்சந்திரன் என்பவர் தன் மீது பொய்யான அவதூறு பரப்பிய அருண்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க முன்பதிவு மற்றும் டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டது. பேரூராட்சியின் இந்த சிறப்பான நடவடிக்கையால் பொதுமக்கள் கூட்ட நெரிசல் இன்றியும் காத்திருக்காமலும் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளில் வீசும் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, சிங்கப்பெருமாள் கோயில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆடு, கோழி, இறைச்சி கடைகள் ஏராளமாக செயல்பட்டு வருகின்றன. இங்கிருந்து இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து சாலையோரம் கொட்டுகின்றனர். இதனால் துர்நாற்றம் தாங்க முடியாமல் வாகன மூட்டிகள் அவதிப்படுகின்றனர். மேலும் நாய்களும் கூட்டம் கூட்டமாக திரிகின்றன. இது மட்டுமல்லாது வேதநாராயணபுரத்திலிருந்து பழவேலி செல்லும் வழி போன்ற பகுதிகளில் கழிவுகள் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட சளிவயல் கிராமத்தில் கடந்த மாதம் 50 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இந்த கிராமம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கிராமத்தில் தொற்றுகள் குறைந்த நிலையில் தடுப்புகள் அகற்றப்பட்டு உள்ளூர் மக்கள் சென்று வர அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சளிவயல் பகுதிக்கு சென்ற நகராட்சி பணியாளர்கள் திடீரென தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த கிராமத்தை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்ததால் ஊர் மக்கள் குழப்பமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேறு கிராமத்திற்கு தடுப்புகள் அமைப்பதற்கு பதிலாக சளிவயல் கிராமத்திற்கு தவறுதலாக தடுப்புகளை ஏற்படுத்தியது பின்னர் தெரியவந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் விஜயின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு இசைக்கலைஞர் குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள் கொரோனா வேடம் அணிந்து இசை நடன நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 140 இசைக்கலைஞர் குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஆலங்குடி கரம்பக்குடி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் 2 சாக்கு மூட்டைகளில் 180 மது பாட்டில்களை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அதனை கடத்தி வந்த சசிகுமார் மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மது கடத்த பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரவு சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் விஷ்ணுகாந்தி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இளைஞர் சரத்குமாரை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் காவல் நிலையத்தில் குற்றவாளி பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் தான் குடிபோதையில் இருந்ததாகவும் அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்துவிட்டதாகவும் மன்னிப்பு கோரியுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் மன்னிக்க முடியாது என்று கூறியதை அடுத்து குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருப்பூரில் ஏஏடியூசி மோட்டார் வாகன தொழிற்சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் குமரன் நினைவு மண்டபம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இன்சூரன்ஸ், எஃப்சி கட்டணம் செலுத்துவதற்கு டிசம்பர் மாதம் வரை அவகாசம் வழங்க வேண்டும், ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. உலக யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் உத்தண்டி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவர் தமது குழந்தைகளுடன் யோகாசனம் செய்து அசத்தினார். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாக பத்மாசனம், அர்த்த கர்ப்பாசனம், விருச்சாசனம், பர்வதாசனம் உள்ளிட்ட ஆசனங்களையும் முத்திரைகளையும் செய்த அவர்
தமது குழந்தைகளுடன் தக்காளி மீது அமர்ந்தும் முட்டைகள் மீது அமர்ந்தும் நேர்த்தியாக ஆசனம் செய்தார். கொரோனாவை விரட்ட இதுபோன்ற ஆசனங்களும் மூச்சு பயிற்சியும் செய்யும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கஸ்தூரி, அவரது கணவர் சுப்ராஜ் ஆகியோரை கண்டித்து இனாமணியாச்சி பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவில் இணைந்ததை கண்டித்தும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஈச்சேரி பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் பூட்டை உடைத்து சுமார் 400,000 மதிப்புள்ள 232 மதுபாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக ஓலக்கூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதற்கு முன்பாக அதே கடையில் சுவரை துளையிட்டு மதுபாட்டில்கள் திருடு போனது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மேல பூலானந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கர்ணன். இவர் அவரது வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படை காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கர்ணன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள விழாக்காங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் துளுக்கானம் மாரியம்மாள் தம்பதியர். இவர்கள் இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் லேசான மழை பெய்தது. அப்பொழுது இவர்களுடைய குடிசை வீட்டின் மீது இடி உழுந்தது. உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் இடி சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்தனர். இதில் வீட்டில் இருந்த பணம், நகை மற்றும் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சாம்பலாயின. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து சித்தாமூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு உத்தரவை மீறி கடைகளை திறந்து வியாபாரம் செய்த 3 கடைகளுக்கு நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தனர். மேலும் 10 மேற்பட்ட கடைகளுக்கு எச்சரிக்கை செய்த பிறகு வியாபாரிகள் கடையை அடைத்தனர்.